ஏ காய்ஸ் பீம் பாய் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கி ஒரு லஞ்ச் செஷன் வந்திருக்கோம். யூஸ்வலாக வந்து ஃபுட் பிளாக்னாலே நம்ம டின்னர் அந்த அந்த சைடு தான் போவோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபுட் பிளாக், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அது இல்லாமல் ஒரு ஃபுட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? கெஃபே பிளாசம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தோசா பிளாசான்றிருந்தால் தான் அவங்க வந்து இப்போ நான்வெஜ் சேர்த்து அவங்க வந்து கெஃபே பிளாசமும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒரே ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம். ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. தோசா பிளாசா, முதல்ல வந்து தோசா பிளாசான்னு இருந்தது தான், இப்போ வந்து கஃபே பிளாசம் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ தோசா பிளாசா வெஜ்ஜாக இருந்துச்சு, இப்போ கஃபே பிளாசம் வந்து நான்வெஜ்ஜாக அட்டாச் பண்ணிருக்காங்க. அண்ட் லன்ச் செஷன் கஃபே பிளாசம், அண்ட் டின்னர் செஷன் தோசா பிளாசா. இது எங்கே இருக்குன்னா, ஜாக்கி ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, கோபாலப்பிள்ளை ரோடு. இப்போ ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்திருக்க வந்து டபுள் ஸ்டார்டர், ஒன்று வந்து மட்டன் வேரியன்ட், இன்னொன்று வந்து சிக்கன் வேரியன்ட். மட்டனில் வந்து இது வந்து மட்டன் தேங்காய் வறுவல், இது வந்து சிக்கன் லிவர் பெரட்டி. ஸோ இது வந்து காரக்குடி ஸ்பெஷல்னு சொன்னாங்க, இது மலபார் ஸ்பெஷல். டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்பைசினஸ் பயங்கரமாக இருக்குது காரம். ஏன்னா மேலே ஃபுல்லாகவே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ரெட் சில்லியும் இருக்குது. கோகனட் ஆயிலில் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிருக்காங்க இங்கே வருவலுங்கும் போது. பயங்கர ஸ்பைசினஸ் நல்லா இருக்குது. இந்த ஒரு ஸ்டார்டருக்கு அந்த ஸ்பைசினஸ் அந்த லெவல் அப்படி இருக்கணும். சிக்கன் லிவர்லாம் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு டிஷ் தான். அப்படிங்கும்போது இவங்க அதே ஸ்டார்டராக வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஐடியா. நல்லாயிருக்கு ஸ்பைசினஸ், அதோட இது கம்மி தான். ரெண்டுமே நல்ல ஒரு குட் ஸ்டார்டர். ஸ்டார்டர் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போ பேக் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்கவங்க அந்த காம்போ பேக், இது வந்து ஃபிஷ் பொள்ளிச்சது அண்ட் அது கூட ஒரு செட் ஆஃப் பரோட்டா அண்ட் ப்ளூ கொராக்கோ மாக்டெயில் வரும். யூஸ்வலாக நெய்மீனாலே ஒரு விதமான டேஸ்ட் அண்ட் அதோட அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் மேலே போட்டுருக்க டாப்பிங் ஃபுல்லாகவே இந்த மின்ட் லீவ்ஸ் அந்த மாதிரி கருவேப்பில் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக அந்த பொதிஞ்சி அவங்க வந்து இந்த கல்லில் போட்டு எடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு கூட எல்லாமே அந்த லீவ்ஸோட அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே இன்க்ளூட் ஆகி ஒரு பக்காவான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நல்லா இருக்குது. பரோட்டா கூட ஃபிஷ், இட்ஸ் குட். நல்ல ஒரு ட்ரிங்க், ஒரு காம்போ பேக்கு கரெக்டான ஒரு ட்ரிங்க் இந்த ப்ளூ மொராக்கோ மாக்டெயில்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நார்த் இந்தியன் டிஷ். இது வந்து வெஜ் தவா ஃப்ரை அண்ட் வித் நான். நான் வந்து செப்பரேட்டாக தான் வரும், இது கூட வராது. அண்ட் பொதுவாக அந்த வெஜ் தவா ஃப்ரையை வந்து இது கடாயில் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வீடியோக்காக வேண்டி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த நார்த் இந்தியன் டிஷ்னாலே பன்னீர், மஷ்ரூம், வர கோபி எல்லாமே வரும். இந்த நார்த் இந்தியன் டிஷ்னாலே மைண்ட் அங்கே தான் போகும். அண்ட் வித் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பட்டர் நான் மஷ்ரூம் சேர்த்துருக்கோம். மஷ்ரூமும் பன்னீரும் இந்த நார்த் இந்தியன் ரோலில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. கேப்சிகம் ஆடாக இருக்குது. ஒரு வெஜ்ஜில் ஒரு நல்ல ஒரு டெலிஷியஸான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. வித் நான் பர்ஃபெக்ட், நல்லா இருக்குது. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாலட் ரோஸ் தோசை வந்திருக்கு. மேலே ஒரு டாப்பிங் அந்த ப்ரோக்கோலி கேபேஜ் அந்த இதான இது பண்ணி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சீஸியாக இருக்குது, ஃபுல்லாக ஃபுல்லாக சீஸ் தான். ஒரு பைட் எடுத்துகிட்டு இழுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக ஆனியன் அண்ட் அஸ் யூஷுவலாக கேபேஜ் கேப்சிகம் எல்லாமே ஆடாக இருக்குது. அண்ட் ஒரு இப்போ ஃப்ராங்காக சொல்ல போனால் ஒரு பீஸாவுக்குள்ளே என்ன ஸ்டஃபிங் இருக்குமோ அது அப்படியே ஒரு தோசையில் பண்ண மாதிரி தான் இருக்குது. சாப்பிடும் போது கூட சட்னியெல்லாம் டேஸ்ட் பண்ண மனசு வரல, ஏன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிஷ் போயிடலாம். ப்ரேம் ரோஸ் தோசை வந்திருக்கு வித் சிக்கன் செட்டி நாட். இது வந்து நியூவாக இன்ட்ரோ பண்ணிருக்காங்க, பட் இது கூட வராது, செப்பரேட்டாக நம்ம கிரேவி தான் எடுக்கணும். ரோஸ் தோசை மேலே வந்து இந்த தோசை பொடின்பாங்க, அது வேறு போட்டிருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக சட்னி சாம்பார் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் தோசை கூட. அண்ட் இப்போது புதுசாக சிக்கன் செட்டி நாட் ட்ரை பண்ண போகிறோம். தோசை கூட செட்னாட் நல்லாயிருக்கு. யூஸ்வலாக ரொம்ப ஒரு திக் கிரேவி இது, நல்லா இருக்குது. அண்ட் போன்லெஸ் சிக்கன் இல்லை, போன் சிக்கன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வித் தோசை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. வந்தால் மறக்காமல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டிஷையும் இந்த டிஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரண்டிட் டேஸ்ட், கேரண்டிட். ஸோ என் கார்டுக்கு வந்தாச்சு. ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா இங்கே நம்ம ட்ரை பண்ண எல்லா டிஷ்ஷுமே ஒரு யூனிக்னஸை கொடுத்தது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. சொல்லப்போனால் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணோம். தோசை எடுத்தோம், நான் எடுத்தோம். அண்ட் ஸ்டார்டரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லாமல். அண்ட் டேஸ்ட்டுக்கு எந்த வித மைனஸ் நெகட்டிவ் வைப்ஸே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, டெலிஷியஸாக இருந்துச்சு. சர்வ் பண்ண விதம் எல்லாமே ஒரு நல்ல நல்ல கஸ்டமரை வந்து ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் நான் சொன்ன அந்த ரெண்டு டிஷ்ஷை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் இன்டீரியர் ஒரு சிம்பிள் கிராண்ட் லுக் கொடுக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த வீடியோவில் விஷுவலில் தெரியும். ஒவ்வொரு ஹேங்கிங் பல்ப் போட்டிருக்காங்க அண்ட் ஏர் கண்டிஷன் தான் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்குது. அண்ட் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறது. அண்டில் தட், இட்ஸ் யுவர் பீம் பாய், பபாய்.